திருக்குறள் அதிகாரம் 3 வான் சிறப்பு குறள் 21 தொடக்கம் 30 குறள் 21 ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. தெளிவுரை: ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். குறள் 22 துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டாற்று. தெளிவுரை: பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது. குறள் 23 இருமை வகை தெரின் தீண்டரம் பூன்றார் பெருமை பிறங்கிற்றுலகு. தெளிவுரை: இம்மை மறுமை என்பவற்றின் கூறுபாடுகளை ஆய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. குறள் 24 உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிக்கோர் வித்து. தெளிவுரை: அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டுலகுக்கு ஒரு விதையாவான். குறள் 25 ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. தெளிவுரை: ஐந்து புலன்களாலும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான். குறள் 26 சேர்க்கரிய செய்வார் பெரியார் சிறியார் சேர்க்கரிய செய்யலாகாதார். தெளிவுரை: செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர். குறள் 27 சுவையொளி ஊற்றோசை நாற்றமென்றாய்ந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. தெளிவுரை: சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். குறள் 28 நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். தெளிவுரை: பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். குறள் 29 குணமெனும் குன்றோறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. தெளிவுரை: நல்ல பண்புகளெனும் மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் தமக்குள் ஒரு கணப்பொழுதும் கோபத்தை கொண்டிருப்பது கடினம். குறள் 30 அந்தனர் என்போர் அறவோர் மற்றவ் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகாளான். தெளிவுரை: எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகும் அறவோரே அந்தனர் எனப்படுவர் ஆவார். நன்றி.